இன்னைக்கு நம்ம 2019 ரிலீஸ் ஆன பெட் செமட்ரி அப்படிங்கிற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு அமெரிக்கன் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் பிலிம். இதே கதையை வச்சு 1983 1989 படங்களும் கதைகளும் ரிலீஸ் ஆச்சு. அதே ஸ்டோரியை வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. மற்ற பேய் படங்களுக்கும் இந்த படத்துக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசம் என்ன அப்படிங்கறத படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இந்த படத்தோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா வெறும் 140 கோடி தான். பட் வருமானம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 700 கோடிக்கு மேல வசூல அள்ளி குவிச்சிருக்கிற படம். ரொம்ப ஸ்லோவா தெரியும், ஏன்னா கொஞ்சம் பயமுறுத்துறதுக்காக ஸ்லோவா தான் எல்லாத்தையும் மூவ் பண்ணிட்டு. பின்னாடி ஒரு பெரிய காடு இருக்கும், 50 ஏக்கர் வரைக்கும் அவங்களுக்கு சொந்தமானது. ஜாலியா அந்த காட்டுக்குள்ள சும்மா இருக்கும்போது அம்மாக்கும் பொண்ணுக்கும் எதுக்க சின்ன பசங்க எல்லாம் சேர்ந்து அவங்களோட செத்து போன நாயை அடக்கம் பண்றாங்க. அந்த பெட் செமட்ரி அப்படின்னு ஒரு இடம் போட்டிருப்பாங்க. நாய்கள் பூனைகள் இந்த மாதிரி விலங்குகள் செத்து போச்சுன்னா அதுகளை அடக்கம் பண்றதுக்காகவே ஒரு இடத்தை செட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த இடம் கூட இவங்களுக்கு சொந்தமான இடம் தானா. அங்க கட் பண்ணி அடுத்த சீன் அந்த யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல்ல நம்ம டாக்டர் ஹீரோ வேலை பார்க்கற இடத்துல காமிக்கிறாங்க. அங்க விக்டர் பாஸ்கோன்னு ஒருத்தன் ஒரு ஆக்சிடென்ட்ல தர தரன் அந்த காரோட இழுத்துட்டு போய் அவன் மூஞ்சியில பாதி தேஞ்சு போயிருக்கும். அவனோட மூளையே ஓப்பனா வெளியே தெரிய ரேஞ்சுக்கு கொடூரமா இருப்பான். அவனை காப்பாத்துற முயற்சியில நம்ம ஹீரோ வின் பண்ண முடியல, அவன் செத்து போயிடறான், ஐயோ செத்து போயிட்டானே அப்படின்னு சொல்லி சோகத்துல திரும்பி பார்த்தா அவன் டக்குன்னு எந்திரிச்சு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இவன் பாக்குறான். பட் அதுக்கப்புறம் தான் தெரியும் இது ஒரு கனவன். அதுக்கப்புறம் நைட் அவன் தூங்கும் போது கூட ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் அவனே இவனை கூப்பிட்டு வந்து அவனோட வீட்டுக்கு பின்னாடி ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துக்கு மட்டும் நீ போக கூடாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்ற மாதிரி காமிக்கிறாங்க. கனவுல இவன் அந்த இடத்துக்கெல்லாம் தாண்டி போயிட்டு இருப்பான், மேல ஏறும்போதுதான் அவன் போகாத அப்படின்னு தடுத்து நிறுத்துவான். இதெல்லாம் அப்படியே அவன் பெட்ல இருந்து முழிச்சு பார்க்கும் போது கனவா அப்படின்னு நினைப்பான். பட் அவனோட கால சகதிகள் ஒட்டி இருக்கும். எப்படா நம்ம காலில் சகதி வந்துச்சு, அப்ப இதெல்லாம் கனவா இல்ல உண்மையிலேயே நடந்து அங்க போயிருக்கா அப்படின்னு அவனுக்கே ஒரு சந்தேகம் வருது. நமக்கும் அந்த சந்தேகம் இருக்கு. அங்க கட் பண்ணி அடுத்த சீன் பாத்தீங்கன்னா ஹாலோவின் எல்லா பேரும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வேகமா ஒரு ட்ரக் போயிட்டு இருக்கும், அந்த ட்ரக்ல அடிபட்டு அந்த பூனைக்குட்டி சர்ச்சு செத்து போயிடுது. சோ நம்ம ஹீரோ டாக்டரும் பக்கத்து வீட்டுல ஒரு வயசான இருப்பாரு, ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பூனைக்குட்டியை அடக்கம் பண்றதுக்காக பின்னாடி தூக்கிட்டு போறாங்க. பெட் செமட்ரி பின்னாடி ஒரு இடம் இருக்கு இல்லையா, அந்த விலங்குகளை அடக்கம் பண்றதுக்கேன ஒரு இடம், அங்க அடக்கம் பண்ண போக அங்க வேண்டாம், உனக்கு இந்த பூனைக்குட்டியை ரொம்ப பிடிக்குமான்னு கேட்க, ஆமா எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னோட பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் அவன் சொல்ல, அப்ப இங்க பதக்க வேண்டாம் வான்னு சொல்லி கூட்டிட்டு போறான். இவங்க போக கூடாதுன்னு மரத்திலேயே ஒரு பெரிய சோர் மாதிரி எழுப்பிருப்பாங்க, அதையும் தாண்டி இவங்க போறானுங்க. அதுக்கப்புறம் போனா குகை மாதிரி பெருசா இருக்கும், ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கும், அதுல ஏறி போய் மேல இங்க போத அப்படிங்கிறான். அவனும் புதைக்கிறான். அடுத்த நாள் அவளோட பொண்ணு கிட்ட எப்படி அந்த பூனை செத்து போன மேட்டரை சொல்றது அப்படின்னு சொல்லி இவங்க தவிச்சுக்கிட்டு இருக்க, அப்ப அவ இல்ல இல்ல நேத்து நைட்டே என்னோட பூனை என்கிட்ட வந்துருச்சு அப்படிங்கிற. பூனை வந்துச்சா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா உள்ள பூனை இருக்கும், அதோட சுத்தி அது மேல கொஞ்சம் ரத்த துளிகள் இருக்கும். பட் உயிரோடு இருக்கிறத பார்த்து மிரண்டு போறாங்க இவங்க எல்லாருமே. ஆனா இந்த தடவை ரிட்டனா வரும்போது ரொம்ப அக்ரெசிவாவும் வயலண்டாவும் இருக்கு. ஒரு சின்ன பறவையை பிடிச்சு அது அப்படியே உயிரோட சாப்பிடுது. அது மட்டும் இல்லாம நம்மளோட டாக்டரோட பொண்ணு இருக்கா இல்லையா அவளோட கையிலையும் கீறி விடுது. இதையெல்லாம் தாண்டி டாக்டரோட பையன் சின்ன பையன் இருப்பான் இல்லையா, அவன் தூங்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு மேல நேரா இருந்து முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் பார்த்து பயந்து போன நம்ம ஹீரோ அந்த பூனைக்குட்டியை தூக்கிட்டு போய் ஊசி போட்டு கொல்ல பார்ப்பான். பட் லாஸ்ட் மினிட்ல அதை கொல்ல வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணி அதை அப்படியே தூக்கிட்டு போய் ரொம்ப தூரம் தள்ளி கொண்டு போய் காட்டுக்கு நடுவில் விட்டுட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் அந்த பக்கத்து வீட்டு வயசான இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட போய் என்ன மேட்டர் அப்படின்னு விசாரிக்க அவர் தான் அதுக்கப்புறம் அந்த டீடைல்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இந்த இடத்துல ஸ்டார்டிங்ல அந்த பழங்கால அமெரிக்க இந்தியர்கள் வாழ்ந்துகிட்டு இருந்ததாகவும் அவங்களோட செத்து போன சகோதரர்களை புதைக்கும் போது அவங்களும் உயிரோட வந்து ஆனா கொஞ்சம் வித்தியாசமா வந்ததுனால அவங்க இனத்துக்குள்ளேயே பயங்கர குழப்பம், அதனாலயே இந்த இடத்துல இருக்க வேண்டாம் சொல்லி அவங்க இடத்தையே அபாண்டன் பண்ணிட்டு இன்னொரு இடத்தை தேடி போயிட்டாங்க. இல்லாம அவங்க போகும்போது இங்க 1-2 மரங்கள்ல இந்த இடத்தை தாண்டி வராதிங்கன்னு சொல்லி ஒரு வார்னிங் சைன் கூட ஒரு வார்னிங் டயராம கூட வரைஞ்சிட்டு வந்திருப்பாங்க. அதை தான் நம்ம லாஸ்டா போகும்போது பார்த்தோம். அது மட்டும் இல்லாம அந்த பாதையிலேயே இவங்க தான் மரத்தை வச்சு ஒரு சோர் மாதிரி எழுப்பி தடுக்க பாத்துருக்காங்க. பட் இது எல்லாத்தையும் தாண்டி மனுஷங்க அங்க போயிட்டு வர்றது ரொம்ப சாதாரணமா இப்ப நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அங்க கட் பண்ணி அடுத்த சீன் அந்த சின்ன பொண்ணுக்கு பர்த்டே பிறந்த நாள், நம்ம டாக்டருக்கு கண்ணை கட்டி விட்டுட்டு அப்படியே கண்ணாமூச்சி விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு நோட் பண்றா அந்த பூனைக்குட்டி ரோட்ல மறுபடியும் திரியற மாதிரி பாக்குறா. அந்த பூனைய பார்த்துட்டு ரொம்ப ஆர்வமா அதை தேடி ஓட இவங்களோட அந்த சின்ன பையன் இருக்கான் இல்லையா, அவன் அவளை பார்த்து அவ பின்னாடி ஓட அதே நேரம் அங்க ரொம்ப ஃபாஸ்டா ஒரு ட்ரக் வர அந்த ட்ரக் ஓட்டிக்கிட்டு இருக்கிற டிரைவர் கொஞ்சம் மொபைல நோண்டிக்கிட்டே வண்டியை ஓட்டிட்டு வருவான். இதையெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோ அப்படியே திடுத்துட்டு ஓடி போய் அவனோட பையனை காப்பாத்திடுவான். பட் அந்த திடீர் சம்பவத்தால சடன் பிரேக் போட பார்க்க அப்போ அந்த வண்டியோட பின் பாக இருக்கு இல்லையா அது அந்த ஸ்பீட தாங்க முடியாம அப்படியே உலட்டிக்கிட்டு ரொம்ப வேகமா வண்டியோட முன் பக்கத்தையும் தாண்டி ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. அங்க பார்த்தா அந்த சின்ன பொண்ணு இருக்கா, அவளை சட்னி ஆகிறது. அவங்க ஃபேமிலி சுத்தி இருந்தவங்க எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு, வேற என்ன பண்றது, அவளோட பணத்தை தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணிடுறாங்க. அப்போ அந்த பக்கத்து வீட்டு வயசான இருக்காரு இல்லையா அவரு நம்ம ஹீரோ டாக்டர் கிட்ட சொல்றான், தயவு செய்து உன் பொண்ணையும் இதே
மாதிரி உயிரோட கொண்டு வரணும்னு பாக்காத, அந்த பூனை எவ்வளவு வயலண்டா இருந்தது அந்த மாதிரியே உன் பொண்ணு வரும், சில நேரம் செத்தவங்களை செத்தவங்களாவே விட்டுறது நல்லது அப்படின்னு அட்வைஸ் பண்ணாரு. பட் அதையெல்லாம் தாண்டி தன்னோட பொண்ணு மேல இருந்த அவ்வளவு பாசத்தினால் அவளை கொண்டு போய் அந்த கோயக்கு மேல குழி தோண்டி புதைச்சு வச்சுட்டு வரான். எதிர்பார்த்த மாதிரியே அடுத்த நாள் காலையில அவ உயிரோட இருக்கா, இவன் வீட்டுக்கு வரான். அவளை பார்க்கும் போதே மண்ணும் சகதியும் புழுதியும் அப்படியே உடம்பு ஃபுல்லா பூசின மாதிரி இருக்கு. அவளை அப்படியே குளிப்பாட்டி ட்ரெஸ் போட்டு பழைய மாதிரியே தன்னோட பொண்ணை ஃபார்ம் பண்றா. எனக்கு தெரியும் நான் செத்து போனேன், இப்ப நான் உயிரோட வந்திருக்கேன்னு சொல்லி எல்லாமே கிளீனா பேசுற. அதே நேரம் அந்த பக்கம் அந்த டாக்டரோட ஒய்ஃப் இருப்பாங்க இல்லையா ரேச்சல், அவங்களுக்கு அடிக்கடி ஒரு பயம் வரும். அவங்க கூட பிறந்த ஒரு சிஸ்டர் இருப்பா, அவ பிறக்கும் போதே கொஞ்சம் ஊனமா பிறந்துருவா, அதனாலயே அவளை பாத்துக்கிறதே இவளுக்கு பெரிய வேலையா இருக்கும். ஊடால ஒரு கட்டத்துல அவ ஏன் செத்து போக கூடாதுன்னு கூட நினைச்சிருக்கா. அவளுக்கு ஒரு நாள் அவளோட அப்பா அம்மா இல்லாதப்போ சாப்பாடு வைக்க வேண்டியது இவளோட வேலை. சோ சாப்பாட அவளோட ரூமுக்கு கொண்டு போய் கொடுக்காம அங்கெல்லாம் சின்னதா லிப்ட் மாதிரி ஒன்னு வச்சிருப்பாங்க, அதுல சாப்பாடு மாதிரும் கீழ இருந்து அடுத்தடுத்த ஃபுளோருக்கு மேல கொண்டு போகலாம். அந்த இடத்துல இவன் அந்த சாப்பாடை வச்சு மேல அனுப்ப அந்த சாப்பாடை எடுக்கிறோம் சொல்லி அந்த சிஸ்டர் அப்படியே கீழே விழுந்து செத்து போறா. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல அந்த பக்கத்து வீட்டுக்கார பெரியவர் இருக்காரு இல்லையா, அவர் திடீர்னு முழிக்கிறாரு, சம்திங் ராங்னு ஃபீல் பண்றாரு. அவருக்கு போன் வருது, அந்த பக்கம் பேசுறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான் பேசுறா, டாக்டரோட ஒய்ஃப். நான் எத்தனை தடவை கால் பண்ணாரோ டாக்டர் என்னோட ஹஸ்பண்ட் எடுக்க மாட்டேங்கிறாரு, தயவு செய்து கொஞ்சம் வீட்டுல போய் விட்டு பாருங்க, அவருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே நல்லபடியா தான் இருக்காரா அப்படின்னு பாருங்கன்னு சொல்ல அவனும் சந்தேகப்பட்டு வீட்டுக்கு போறான். ஆனா டாக்டர் அவரை உள்ள விட மாட்டான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை நல்லா தான் இருக்கேன், போன் கொஞ்சம் கீழே விழுந்துருச்சு அதனாலதான் போன் எடுக்க முடியல, எனிவே நான் இப்ப என் ஒய்ஃபுக்கு கால் பண்ணி பேசுறேன்னு சொல்றான். அவனோட நடத்தையில சந்தேகப்பட்ட இவன் அப்படியே சுத்தி போய் பார்க்க பாக்குறான், சம்திங் ராங்னு புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தாலும் இவனை சுத்தி ஏதோ ஒரு அமானுஷ விஷயங்கள் நடக்கிற மாதிரி தெரியுது. மொதல் அந்த செத்து போய் உயிரோட வந்த அந்த பூனையை பாக்குறான், ஓ பூனை வந்ததுனாலதான் நம்ம அப்படி ஃபீல் பண்ணமோ நினைக்க. பட் அதே நேரம் அவரோட காலிலேயே ஒரு கோட போடுறாங்க, யாருன்னு பார்த்தா அந்த செத்து போய் உயிரோட வந்திருக்கா இல்லையா அந்த பொண்ணு தான், நம்ம தாத்தாவை போட்டு தள்ளிடுறா அந்த சின்ன பொண்ணு. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல வீட்டுக்கு தன்னோட கடைசி பையனை கூட்டிட்டு டாக்டரோட ஒய்ஃபு வராங்க. இங்க அவளோட பொண்ணை உயிரோட பார்த்ததுமே அப்படியே மிரண்டு போறா, பட் சேம் டைம் அழுகவும் செய்யறா பயப்படவும் செய்யறா. அம்மா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு போய் கட்டி பிடிக்க அவ திரும்ப கட்டிபிடிக்க மாட்டான். டாக்டர் சொல்லுவான், உன்னோட பொண்ணுதான், பயப்படாத கட்டிப்பிடி, இது எல்லாமே நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த நிலத்துல எந்த உயிரினத்தை புதைச்சாலுமே அதுக்கு உயிர் வந்து மறுபடியும் திரும்ப வந்துருது, பயப்படாத நம்மளோட பொண்ணுதான் சொல்ல, அதையெல்லாம் அவ கேட்க மாட்டா, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி தன்னோட பையனை தூக்கிக்கிட்டு அப்படியே மேல போயிடுறா. நம்ம டாக்டர் அந்த பக்கத்து வீட்டு பெரியவரை பாக்குறதுக்காக அங்க போனா அங்க அவர் செத்து போய் கிடப்பாரு. அதே நேரம் இங்க அந்த பொண்ணு தன்னோட அம்மாவையே கொல்ல பாக்குறா, ஒரு கட்டத்துல அவளோட கால்லயே கோடு போட்டுறா. தன்னோட பையனை காப்பாத்துற முயற்சியில அவ அந்த பையனை ஜன்னல் வழியா வெளியே தூக்கி போட்டு எப்படியாவது பையனை பிடிச்சிருங்கன்னு தூக்கி போட அவனும் அந்த பையனை பிடிச்சு காப்பாத்திடறான். பட் அதே நேரம் பின்னாடி இருந்து அவளோட முதுகுல ஒரு குத்து, அப்புறம் வயித்துல ஒரு குத்து. என்ன உனக்கு பிடிக்கலையாமான்னு கேட்க தயவு செய்து என்ன அம்மானு கூப்பிடாதுன்னு சொல்ல மறுபடியும் ஒரு குத்து குத்தி கொன்னுறா. இந்த பக்கம் நம்ம டாக்டர் பையனை மொதல் சேஃப் பண்ணணும் இல்லையா, சோ பக்கத்துல இருந்து அந்த காருக்குள்ள யாரு வந்தாலும் கதவை திறக்காத, என்ன தவிர யாரு வந்தாலும் கதவை திறக்காத, உன்னோட அக்கா வந்தா கூட கதவை திறக்க கூடாது அப்படின்னு வான் பண்ணி அவனை சேஃப் பண்ணி வச்சுட்டு தான் மேல ஓடி வந்து தன்னோட ஒய்ஃபை காப்பாத்த பாப்பான். பட் டூ லேட், அதுக்குள்ள அந்த சின்ன பொண்ணு அந்த செத்து போன அம்மாவோட பாடியை தர தரம் இழுத்துட்டு போறா. அங்க வர்ற நம்ம டாக்டரையும் அடிச்சு மயக்கமுட வச்சுட்டு பணத்தை இழுத்துட்டு போய் அதே இடத்துல புதைச்சு மறுபடியும் அவளுக்கும் உயிர் வந்துற. ரெண்டு பேரும் இப்போ உயிரோட திரும்ப வீட்டுக்கு வந்துகிட்டே நேரம் அந்த பெட் செமட்ரி இருக்குல்ல விலங்குகளை அடக்கம் பண்ற இடம், அந்த இடத்துல நம்ம ஹீரோ வர அவனையும் கொல்றதுக்காக இந்த சின்ன பொண்ணு ட்ரை பண்றா. ஒரு கட்டத்துல இவ தன்னோட பொண்ணு இல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு தன்னோட பொண்ணு மாதிரி இருக்கிற இவளை கழுத்து நெரிச்சு கொல்ல பாக்க பின்னாடி இருந்து ஒரு கம்பியை வச்சு நெஞ்சிலேயே குத்தி கொல்றாங்க. யார் இப்ப கொல்றதுன்னு பார்த்தா இப்போ செத்து போய் உயிரோட வந்திருக்கா இல்லையா இந்த டாக்டரோட ஒய்ஃப் அவதான். அப்புறம் நீங்க எல்லாமே அசியூம் பண்ணிருப்பீங்க, இப்போ அந்த டாக்டரோட பணத்தையும் தர தரன்னு இழுத்துட்டு போய் அதே இடத்த புதைச்சு மறுபடியும் உயிரோட கொண்டு வந்துடுறாங்க. இப்போ உயிரோட இருக்கிற இந்த மூணு பேருமே செத்து போய் உயிரோட வந்தவங்க தான். அந்த பக்கத்து வீட்டுக்கார பெரியவரை அவரோட வீட்டோட வச்சு கொளுத்தி ஏதோ தீ விபத்துல அவர் இறந்த மாதிரி ஒரு டிராமா பண்ணி வச்சுட்டு மூணு பேரும் சேர்ந்து அப்படியே குடும்பமா அந்த கார்ல ஏறதுக்கு வராங்க. இப்போ உள்ள சாகாம மனுஷனா இப்ப இருக்கிறது அந்த சின்ன பையன் மட்டும்தான். யார் வந்தாலும் திறக்காத என்ன தவறன்னு சொல்லியிருந்தா இல்லையா, சோ இப்போ தன்னோட அப்பாவே தர அப்படின்னு சொன்னதுனால அந்த சின்ன பையனும் காரோட லாக்க ஓபன் பண்றான். அந்த சத்தம் கேட்கும் போதே இந்த படத்தோட ஸ்டோரியை அப்படியே முடிக்கிறாங்க.